வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் விருந்தோம்பல், இது 7ஆம் வகுப்பில் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த விருந்தோம்பல் அப்படின்ற பாடல் வந்து பழமொழி 400 நூலில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முண்டுரை அரையனார். இப்போ பாடல் பார்த்துடலாம். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவான் நல்கினாள் ஒன்றாக முன்றிலோ இல். இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா முண்டுரை அரையனார். மாறி ஒன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும், அதாவது மழை எதுவுமே இல்லாமல் வறட்சி நிலவிய காலத்திலும், பாரி மடமகள் பாரி மகளான அங்கவையும் சங்கவையும் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து நிற்கும் பாணர்களுக்கு உலை நீரில் பொன்னிட்டு கொடுக்குறாங்களாம். நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, பொருள் இல்லாத வீடு அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது. இந்த பழமொழி 400 பாடலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாடலுடைய இறுதியிலையும் ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பாடலுடைய இறுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றாக முன்றிலோ இல், இதுதான் அந்த பழமொழி. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றதான் இதற்கான பொருள். இதில் மாறி மாறி அப்படின்னா மழை, வறந்திருந்த அப்படின்னா வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகாவா அப்படின்னா உணவாக, மடமகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இளமகள், நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க சொல்லும் பொருளும். இப்போ நம்ம இதற்கான பொருள் ஒரு வாட்டி பார்த்துடலாம். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றன. பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தாங்க. இதோடைய இதனால் வந்து பொருள் இல்லாத வீடு அப்படின்னு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி, ஏன்னா இந்த பழமொழி 400ல் ஒரு ஒரு பாடலோட இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கும், அதனால தான் இதுக்கு பழமொழி 400 அப்படின்னு பெயர் வந்துச்சு. இந்த பாடலில் இருக்கிற பழமொழி ஒன்றாக முன்றிலோ இல், ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதுதான் இதன் பொருள். இப்போது நூல்வழி பார்க்கலாம். இதோடைய ஆசிரியர் நம்ம பார்த்தோம், பழமொழி 400 அதோடைய ஆசிரியர் முண்டுரை அரையனார். இது ஒரு க்வெஸ்சன். செகண்ட் வந்து இந்த முண்டுரை அரையனார் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த முண்டுரை அரையனார். த நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அறிய முடிகிறது. ஸோ தேர்ட் க்வெஸ்சன் என்ன வரலாம் அப்படின்னா, பழமொழி 400ன் ஆசிரியர் முண்டுரை அரையனார் சமண சமயத்தை சேர்ந்தர் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள், இது புறநானூர், இது 400 பாடல்களை கொண்டது. இதில் 400 பாடல்கள் இருக்குது, ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கிறனால இது நம்ம பழமொழி 400 அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு குவிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். விருந்தோம்பல் அப்படின்ற பாடல் வந்து பழமொழி 400 நூலில் இடம்பெற்றிருக்கு. இதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா முண்டுரை அரையனார். இவருடைய காலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு. இவருடைய சமயம் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு இவருடைய கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இந்த பழமொழி 400 வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த பழமொழி 400ல் 400 பாடல்கள் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ஈஸியானது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.